புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் இன்று நடைபெறவிருந்த ஜல்லிக்கட்டு திடீரென்று ஒத்திவைக்கப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் விடிய விடிய சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரஞ்சித் குமாரிடம் கேட்கலாம். ரஞ்சித் குமார், வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பாலாஜி. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் இன்று நடைபெறுகின்ற தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் காத்திரமடைந்த பொதுமக்கள் விடிய விடிய சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் தான் தமிழகத்தில் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம். ஆனால் நேற்று காலை 11 மணி அளவில் அனுமதி கொடுத்த மாவட்ட நிர்வாகம் மாலையில் திடீரென்று அனுமதி இல்லை என்று கூறியதால் இதனால் கோபப்படைந்த பொதுமக்கள் தஞ்சாவூர் செங்கிப்பட்டி சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் விடிய விடிய ஈடுபட்டுள்ளனர். மேலும் தச்சங்குறிச்சி பகுதியில் அசம்பாவிதம் ஏதும் நடைபெறாமல் இருக்க ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டு போட்டி படிகள் முழுமையாக நிறைவடையவில்லை என்று அதிகாரிகள் முதலில் கூறிய நிலையில் மாலையில் பொதுமக்களை சந்தித்த அதிகாரிகள் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட், அதாவது கொரோனா டெஸ்ட் எடுக்க வேண்டும், அதனால் தான் காலதாமதம் என்று இருவேறு மாறி மாறிய கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். இதனால் அதை ஏற்றுக்கொள்ளாத பொதுமக்கள் மேலும் கோபமடைந்து விடிய விடிய கொட்டும் பணியை பொருட்படுத்தாமல் விடிய விடிய சாலை மறியல் போராட்டம் செய்து வருகின்றனர். இதனால் இரவு முழுவதுமே தஞ்சாவூர் செல்லும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றன, தற்போது நின்று கொண்டிருக்கின்றனர். தமிழகத்தில் முதல் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு முன்பாக பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இரண்டாம் தேதி நடைபெறவிருந்த இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு முதன்முறையாக அனுமதி மறுக்கப்பட்டது. பின்னர் 6ஆம் தேதி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருந்தது. ஆனால் மாவட்ட செய்தி தொடர்புத்துறை மூலமாக இன்று கால 7:30 மணி அளவில் சட்டத்துறை அமைச்சராக திமுகவை சேர்ந்த ரகுபதி அவர்கள் இந்த போட்டியை துவங்கி வைப்பதாக முதலில் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அதே அதிகாரிகளே திரும்ப போட்டியை தற்காலிகமாக ரத்து செய்யப்படுகிறது, அனுமதி மறுக்கப்படுகிறது என்று ஒரு தகவலை தெரிவித்திருந்தனர். இதனால் அதிகாரிகளுக்கிடையே பல்வேறு கருத்துக்கள் நிலவியதால் திமுக ஆளுங்கட்சி இரண்டு அமைச்சர்களுக்கு அதிகாரப்போக்கு நிலவி வருவதால் இதற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடும் என்ற ஒரு இதில் கோபமடைந்து ஏற்றுக்கொள்ள முடியாத மக்கள் கோபமடைந்து சாலை மறியல் ஈடுபட்டுள்ளனர். மாலையில் போட்டியை தற்காலமாக நிற்க காரணம் மற்றும் இரவில் ஒரு மணி அளவில் கூடிய காரணம் என்று இருவர் காரணம் மாறி மாறி இருந்ததால் மக்கள் போராட்டம் செய்து வருகிறது. ஆனால் முந்தைய அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்தபோது அப்போது சுகாதார அமைச்சர் தொடர்ந்து 10 வருடங்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை ஜனவரி 2ஆம் தேதியை தொடர்ந்து நடத்தி வைத்திருக்கார் என்பது ஒரு முக்கிய தகவலையும் அந்த மக்கள் தற்போது தெரிவித்திருக்கார்கள். நம்முடைய பேசிய திமுக நிர்வாகிகள் சிலர் கூறிய போது கூட விடிய அரசு வந்து விடியல் தரும் என்று நாங்கள் திமுக சேர்ந்து நாங்களே வாக்களித்தோம், ஆனால் வந்து எங்களுக்கு விடியல் தரவில்லை, எங்களே அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு தகவலையும் நம்மிடம் தெரிவித்தார்கள். மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியாக தற்போது தற்காலிகமாக ரத்து செய்யப்படுகிறோம், பின்னர் மாற்று ஒரு தேதியில் அறிவிக்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளார்கள். பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி. ரஞ்சித் குமார்.